ஹே காய்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் டொமினோஸில் எனக்கு ஒரு கூப்பன் கிடைச்சிது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டில் ப்ளஸ் மெம்பர்ஷிப்பில் 299 ருபீஸுக்கு தான் அந்த கூப்பன். ஆல்ரெடி எனக்கு நிறைய கூப்பன் சொல்கிறேன், பட் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு டொமினோஸில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருந்தேன். அது ஒரு இ வவுச்சர் மாதிரி கிஃப்ட்னு கூட சொல்லிக்கலாம். இதில் வந்து நீங்கள் டொமினோஸில் என்ன ஆர்டர் பண்ணாலும் 299 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் பே பண்ணோம், பேலன்ஸ் அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதான் அந்த கூப்பனோட வேலிட். அண்ட் நான் வந்துட்டு ஒரு பீட்சா அண்ட் ஒரு பர்கர் பீட்சா அண்ட் ஒரு ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு டோட்டலாக 421 ஆச்சு. பேலன்ஸ் 121 ருபீஸ் மட்டும் தான் நான் கையிலேருந்து பே பண்ணியிருந்தேன். அவங்களோட பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருந்து ஆன் டைம் டெலிவரி பண்ணாங்க. இதான் அந்த பில் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு டொமினோட்ஸில் பீட்சா பர்கர்னு ஏதாவது வாங்கியிருந்தீங்க, நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை பேட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுனா இருந்தனா கூட நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கலாம். பீட்சா பார்த்தீங்கன்னா 4 பீஸ் கொடுத்துருந்தாங்க, அண்டு அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபில்லிங்ஸோட எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அண்ட் பர்கர் பீட்சாவும் பார்த்திங்கன்னா எனக்கு புதுசு, நான் இதுவரை ட்ரை பண்ண கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. ஒரிகேனோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ்னு சொல்லிட்டு அவங்க அதையும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ப்ரௌனி எனக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட் தான். என்னை வந்து வெளியில் சூப்பராக இருந்தது, ஓப்பன் பண்ணோன்னே இது 100 ருபீஸ்னு சொல்லப்போ வந்துட்டு ரொம்ப டிசப்பாயின்ட் தான். ஏன்னா அது வந்து ரொம்ப சூவியாக இருந்தது. அது கூட பரவாயில்ல, பட் பேக்கே ஆகாத மாதிரி இருந்தது. நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கப்ப எனக்கு உடனே ரெஸ்பான்ஸ் கூட பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிவ்யூவாக அவங்களுக்கு கன்வே மட்டும் பண்ணியிருந்தேன். அண்ட் பீட்சா பார்த்தீங்கன்னா 4 பீட்சா இதை சாப்பிட்டப்போ ரொம்ப நல்லா இருந்தது, பட் ஒரு ரெகுலராக மீடியமாக இருக்கிற ஒரு டேஸ்ட்டு தான் இருந்தது. பர்சனலாக எனக்கு வந்துட்டு பர்கர் பீட்சா பிடிச்சிருந்தது, பிகாஸ் அதோடய ஃபில்லிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் யாராச்சும் டொமினோஸில் எதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி பர்கர் பீட்சா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக நான் வந்து 5 out of 5 கொடுப்பேன். அண்ட் பீட்சாவுக்கு வந்து 5 out of 4 கொடுப்பேன், பட் ப்ரௌனிக்கு வந்து 5 out of 2 தான் கொடுப்பேன் சுத்தமாக. ஏன்னா நம்ம ஒரு பேக்கர் அப்படிங்கிறதே நம்ம வந்து இங்கே தான் நம்ம நிரூபிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. எனிவே வந்துட்டு வீடியோ போடலான்னு சொல்லி கேட்ட எல்லாருக்காக நான் வீடியோ போட்டேன். த்ரோட் சுத்தமாக சரியில்லை அப்படின்றனால இந்த மோசமான வீடியோ. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வாய்ஸு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் கூட பண்ணுங்கள். எல்லாருக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு கையில் கிடைக்கிற எல்லா ஃபோனையும் வாங்கி டப் 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 டப்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணி விடுங்க. இன் ஃபியூச்சர் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் கேட்ட மாதிரி எல்லா நாலேஜ் பற்றின வீடியோஸும்